எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் டைம் டு சேஞ்ச் ஒரு தம்பி என்னை கூப்பிட்டு அவர் வந்து ரொம்ப மனசால பாதிக்கப்பட்டிருக்காரு எதிலால பாதிக்கப்பட்டிருக்காருன்னா அவர் வந்து ராஜீவம் ப்ராக்டிஸ் பண்றாரு கொஞ்சம் நாலஞ்சு வருஷமா சிஸ்டம்ல இருக்காரு எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஒரு சென்டருக்கு போறாரு அங்க வாணி கிளாஸ் அட்டன் பண்றாரு இவர் வேலை நிமித்தமா பக்கத்து ஊருக்கு போறாரு அதாவது காலம்புரா போவார் ஈவினிங் ஆனால் திரும்பி வந்துடுவாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஊரில் ஒரு சென்டர் இருக்கு அங்கேயும் போவார் இவரோட அனுபவம் அப்படின்னா இவர் ரெகுலராக போகிற சென்டரில் இருக்க வாணி படிக்கிறாங்க பாணி படிப்பாங்க எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க அதனால இவருக்கு அங்கே தூக்கம் தூக்கமாக வருது அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் வேலை நிமித்தமாக ஒரு இடத்துக்கு போறாரு பார்த்தீங்களா அங்கே வாணி படிக்கிற இடத்துல வந்து ரொம்ப சூப்பராக எடுக்கிறாங்க நல்ல எக்ஸாம்பிள்ஸோடு சொல்கிறாங்க ஊக்கம் உற்சாகத்தோடு கிடைக்குது வேலைக்கு போற இடங்கள்ல அந்த இடத்துல இருக்கக்கூடிய சென்டரில் வந்து பட்டியெல்லாம் வைக்கிறாங்க அதாவது யோகா எப்படி பண்றது இதுக்கான ப்ராக்டிஸ்லாம் எல்லாம் எடுக்கிறாங்க அதனால இவர் என்ன பண்றாரு காலம்புறானா இந்த இடத்துல போறாரு சாயந்திரான அங்க போறாரு ஓகேவா இப்போ ரெண்டு பேருக்குமே தெரியாது அந்தந்த சென்டருக்கு அவங்களுக்கு தெரியாது இவர் இங்க போயிட்டு இருக்காரு இவங்களுக்கு தெரியாது இவங்க அங்க போயிட்டு இருக்காருன்னு தெரியல இவருக்கு ரெண்டு இடத்துலையும் வந்து புருஷார்த்தத்துக்காக யூஸ் பண்றாரு கடைசி இந்த பட்டி வைக்கிறவங்க என்ன பண்றாங்க இவங்க யாரோ ஒருத்தர் தான் இவங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்து இவரை மதுபனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அவர் ராஜஸ்தான் போறாரு மதுபன் போறாரு நல்லா அனுபவம் பண்றாரு எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது போது அதிகாலையில் இந்த சிஸ்டரை பார்க்குறாரு கூட்டிகிட்டு போனவங்க பாக்குறாரு இந்த காலமர அந்த சிஸ்டரையும் பார்க்கறாரு இவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல பாத்துக்கிறாங்க அப்போதான் அவங்க ரெண்டு பேருக்குமே தெரிய வருது இவர் ரெண்டு இடத்துக்கும் போயிட்டு இருக்காரு அப்படின்னு இது ரெண்டு பேருக்குமே பிடிக்கல நீங்கள் இங்கே தான் வந்திருக்கணும் நீங்கள் அங்கே போயிருக்க கூடாது நீ இவங்க அங்கே போயிருக்க கூடாது நீ இவங்க ஒரு இஷ்யூ பேசினாங்க இவரு அங்கேருந்து அந்த பெரிய டிபேட்லாம் பண்ணாமல் கிளம்பி வந்துட்டார் அப்புறம் திரும்பி ஊருக்கு வந்துட்டார ஊருக்கு வந்தோடன இந்த ஃபர்ஸ்ட் காலங்காத்தால் போயிட்டு இருப்பார்ல அந்த சென்டருக்கு போகும்போது அவங்க வந்து சேவைக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்காங்க அதுலேருந்து அவரை தூக்கிட்டாங்க கேட்டால் நீங்கள் வேண்டாம் குரூப்லலாம் வேண்டாம் சேவை மெசேஜ்லாம் உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து அங்கே போகிறது கரெக்டு கிடையாது இது ஸ்ரீமத்து கிடையாது அதனால நீங்கள் போனேன் கிளாஸ் வேணால் வாங்க கிளாஸ் கேட்டு போய்ட்டே இருங்க இனிமேல் நான் உங்களை சேவை அந்த குரூப்பில் வச்சுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க இது ஒரு சைடு வேலை விஷயமா போகும்போது அந்த சென்டருக்கு போனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் அங்கேருந்து சொல்லாமல் வந்துட்டீங்க அது கரெக்ட் கிடையாது இனிமேல் நீங்கள் இங்கே வரணும்னா இங்கே அது லெட்டர் வாங்குவாங்க அப்படின்னு இப்படி இன் இப்போ நிலைமை என்னென்னா அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லும் போது அவரோட நிலைமை அப்படின்னா மே அங்கே இருக்கிறதுக்கும் போக முடியாது இங்கே இருக்கவும் போக முடியாத மாதிரி அதாவது ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கணும்னு நினச்சது அவருடைய பலன் என்ன அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லைன்ற மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா கீத பாடசாலையும் இறைவனோடுது எந்த ஒரு தனிப்பட்ட சகோதரி கிடையாது ஓகேவா இதில் ஒரு மாணவனாக அவர் வந்து ஆர்வத்தின் பேர்ல அங்கங்க படிக்கிறார் இப்போ இப்ப நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்களுக்கு ஒரு ஃபிசிக்ஸ் சார் இருப்பாரு ஒரு கெமிஸ்ட்ரி சார் இருப்பாரு இல்லையா ஒரு ஒரு சப்ஜெக்ட் ஒரு சார் இருப்பாங்க ஒருவேளை அவர் எடுக்கிறது எனக்கு புரியல அப்படின்னா நான் வந்து காசு கொடுத்து டியூஷன் வச்சுக்கணும் இதுதான் அன்னைக்கு இருந்தால் நிலை வரும் இன்னைக்கு என் பசங்களுக்கு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூலில் டீச்சர் எடுக்கலாம்னு வச்சிக்கலாம் டியூஷன் போடணும்னு அவசியம் கிடையாது யூடியூப்பில் பார்த்து கத்துக்கலாம் இப்போ மேக்ஸுன்னு பார்த்தா மேக்ஸ் சொல்லி தரதுக்கே யூடியூப்பில் ஆயிரம் பேர் இருக்காங்க நமக்கு யார் சொல்லி கொடுக்குறாங்க அவங்க புரிஞ்சுக்க முடியும் கரெக்டான அந்த ஆப்ஷன் இருக்கா இல்லையா டியூஷன் போகணும்னு என் குழந்தைங்க எல்கேஜிலேருந்து இப்போ லெவன்த்து படிக்கிறாங்க இன்றைக்கி வரைக்கும் அவங்களுக்கு டியூஷன் அனுப்பிச்சே கிடையாது எதுவும் இருந்தாலும் அவங்க யூடியூபில் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் டியூஷனில் போனாலும் அதை விட பெட்டராக எடுக்கிறாங்க யூடியூபில் எடுக்கிறாங்க நம்ம அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து இருக்கும் இவங்க என்னடா சென்டரில் நீ இங்கே வராது நீ அங்கே வராது எந்த காலத்தில் இருக்கும் நான் என்னோட அனுபவம் நான் பதினாலு வருஷமாக இந்த சிஸ்டம்ல இருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் மதுபன் போறதுக்கு ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சு ஆனால் நான் மூணாவது மாசத்துல இருந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் காலம் நான் அந்த ரெண்டரை வருஷத்திலேயே என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு சென்டருக்கு போக முடியும்னா எனக்கு வாணி கேட்டால் கொடுக்க மாட்டாங்க கேட்டா என்ன சொல்லுவாங்க நீங்கள் மதுபன் போல தரமாட்டோம் ஆனால் நான் கிளாஸ் எடுக்கிறேன் புரியுதுங்களா நமக்கு கிடையாது இதுதான் அன்னைக்கு இருந்த சிஸ்டம் அவ்வளோ வருத்தமாக இருக்கும் பாருங்க போயிட்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுப்பாங்க சரி நீங்க வாணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அப்போ நீங்க வந்து அவங்களுக்கு தெரியணும் நீங்க அமிர்த வேலை பண்றீங்க வாணி படிங்க சேவை பண்றீங்கன்னு தெரிஞ்சா கொடுப்பாங்க இன்னைக்கு நிலவரம் என்ன உங்களுக்கு நெட்லயே கிடைக்குது இன்டர்நெட்லயே கிடைக்குது கரெக்டா இப்போ வெப்சைட்ல மதுபன் முரளி டாட் காம் அப்படின்னு பார்த்தா கிடைச்சிருது உங்களுக்கு டாக்டர் லூஹார் வெப்சைட்ல கிடைக்குது வாணிகள் இப்பெல்லாம் எனக்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஆக்சஸ் இருக்குன்னா ஒரு மாதத்துக்கான வாணியெல்லாம் கிடைக்கும் கேட்குறவங்கள கேட்டால் அவங்க ஹோம்ஒர்க் பண்ணி அவங்களுக்கும் கிடைக்கும் போது தான் கிடைக்கிது இல்லை ஒரு வாரத்துக்கு ஈஸியாக கட்சிடுது நெட்டில் கிடைக்கிது எடுத்து கொடுத்துட்றாங்க இப்போ சென்டர் வந்து இந்த மாதிரி ரிஜிடாக இருந்துச்சு நீங்கள் மதுபன் போல் அதை நான் தரமாட்டேன் இந்த மாதிரி கதைலாம் சொன்னாங்கன்னா மாணவர் வர்றவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது எந்த காலத்தில் இருக்கும் ஆக்சுவலா இந்த வாணி படிக்கிறது கேட்கறது எப்போ முடிச்சிருக்கணும் அவங்க தான் கேட்கணும் இப்ப பாத்தீங்கன்னா இன்டர்நெட்லேயே எல்லா சென்டர் சக்தி போடுறாங்க திருவண்ணாமலை சிஸ்டர் போடுறாங்க அண்ணா நகரில் படிக்கிறாங்க அண்ணா நகர்ல லைவ்லேயே வராங்க எங்க தான் இல்லை மதுரங்க போடுறாங்க நான் நான் வந்து தனியா குரூப்புக்காக பண்றேன் இவங்க வந்து பப்ளிக்காக யூடியூப்லேயே போடுறாங்க அப்படின்னா என்ன உங்க சென்டர் சிஸ்டர் படிக்கிறது ஒழுங்கா படிக்கல வாணி சும்மா பசு கதை கொடுத்து சொல்லிட்டு போயிடுறாங்கன்னா இவங்களுக்கு என்ன ஆன்லைன்லேயே இருக்குது எதுக்கு ஃபஸ்ட்டு சென்டர் போனோம் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்போ என்ன ஆகிடுச்சு இந்த ஆன்லைன் சேவையெல்லாம் வந்ததுக்கு அப்புறம்னா சென்டரில் ஆளுங்களே கிடையாது ஏன்னா இந்த மாதிரி ரிஜிடாக சில விஷயங்கள் நடக்கு இதெல்லாம் பழைய காலத்து சிஸ்டம் ஒரு மாணவர் ஆர்வத்தி அந்த இதில் அங்கே இங்கே எல்லாருக்கும் இப்போ பாருங்க அப்போ ஒரு சென்டரில் வந்து என்னென்ன வாணியை ஃபுல்லாக படித்து எக்ஸ்பிளைன் பண்ணலை அதனால பக்கத்தில் இருக்கிற சென்டருக்கு போய் கேட்டிருக்காரு ஆர்வமா பண்றான்னு சொல்லி சந்தோஷம் தானே பண்ணும் அதை போய் நீ அங்க வரக்கூடாது இங்க வரக்கூடாது லெட்டர் இதுல என்ன பெரிய பியூட்டின்னு அங்க ஒரு சகோதரர் பார்த்து என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்க பண்ற வேலை எல்லாம் எப்படி இருக்குன்னா ரெண்டு சகோதரிகிட்ட இருந்து சாபம் வாங்குறீங்க இதுக்கு இதுதான் நான் வீடியோ போடுறதுக்கு முக்கியமான காரணமே பாருங்களேன் ஒரு சகோதரி ராஜயோகம் சொல்லி கொடுக்குது என்ன எட்நூறு கோடி ஆத்மாவுக்கும் சுகம் சாந்தி செல்வம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் கொடுக்க வைக்கிறதுக்கான இதுதான் வந்து இவனுக்கு சாப்பாபம் எந்த காலத்தில் இருக்கும் நம்ம வெக்கமா இல்லை எப்படி சொல்றதுக்கு ரெண்டு சகோதரோட வேலை சாபம் கொடுக்க ஸ்டூடெண்ட்டுக்கு சாபம் தான் சென்டர் நினைத்துறாங்களா கீதா பாட சொல்ல நடத்துறாங்களா இது ஒரு சகோதரர் சொல்றாரு அவர் மோஷமா இருக்கிற மாதிரி பேசுறாரு எந்த காலத்தில் இருக்கும் ஏன்னா இதை பொறுத்துக்கு பாருங்களா நான் யூடியூப் பார்க்குற மாணவர்களுக்கு சொல்றேன் யூடியூப் தெரிஞ்சுக்கிறவங்க சொல்றேன் ராஜகன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் யாரோட சாபமும் பலிக்காது தரிசத்தை புரிஞ்சுக்காங்க சாபம் எப்போ பலிக்கும்னா அது பலிக்கும்னு நான் நம்பும்போது ஐயோ என் மேலே அவன் சாபம் கொடுத்தாங்க அது அவங்க நினைச்ச மாதிரி நடந்துடும் நான் நம்ப ஆரம்பிக்கும் போது என் வாழ்க்கை அவுட்டு ஏன்னா எண்ணம் போல் வாழ்வு புரியுதுங்களேன் ஒரு சகோதரியாக இருந்துட்டு சாபம் கொடுக்கறதுக்கு தான் உட்காந்துருக்காங்கன்னா அவங்களுக்கு ராஜயோகம் சுத்தமாக தெரியல அப்படின்றதான் உண்மையான வாஸ்தவமான சம்பவம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் என்ன இந்த சகோதரிகள் ரகம் வந்து இறைவன் ஆர்வத்தில் வந்துட்டாங்க ஒரு சென்டருக்கு இன்சார்ஜாக இருக்காங்க இதெல்லாம் கரெக்டு ரொம்ப ஒரு போஷமாக வாழ்க்கையை இறைவன் கொடுத்துட்டாங்க ரொம்ப பிரமாதம் ரொம்ப சந்தோஷம் ஆனால் அவங்க நாலு செவருக்குள்ளேயே இருக்கிறதனால வெளி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி அடாப்டே ஆகலைன்னு அப்படி தான் தோணுது என்னோட அனுபவம் பிறேங்க நான் அடிக்கடி வெளியூர்லாம் சுற்றுறாங்களே அப்படி போகும்போது ஒரு ஊருக்கு போயிருந்தேன் அப்போது அங்கே ஒரு சகோதரி வந்து அவங்க வீட்டில் என்ன கூப்பிட்டாங்க நல்லா விருந்தோம்பெல்லாம் பண்ணாங்க நான் அன்றைக்கி சொன்னேன் இன்னைக்கு உங்கள் சென்டருக்கு வரையம்மா பார்க்கலாம் அப்படின்னு அப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் சென்னையில் வரதுக்கு முன்னாடி நான் வந்து எங்கள் சிஸ்டர்கிட்ட கேட்டேன் அவங்க வந்து சென்னையிலேருந்தே லெட்டர் வாங்கிடுவாங்க அப்போ தான் அலோ பண்ண வேண்டாங்க அது ஒன்று அப்படிலாம் போக வேண்டிய அவசியம் இல்லைம்மாட்டு பாருங்களேன் இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் இருக்கிறது சென்னையில் இருக்கேன் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வேலூர்னு ஒரு இடத்துக்கு போகிறேன்னு வச்சுக்கங்களேன் அங்கே வந்து ஜலகண்டேஸ்வரன் சிவன் கோயில் இருக்குது ரொம்ப பிரசித்தியானது அந்த இடத்துக்கு போகணும் நான் அங்கே இருக்க எம்எல்ஏ்ட பர்மிஷன் வாங்கணுமா அந்த சிவனோட கோவில் தானங்க எது தப்புன்னு சொல்றேன் போறேன் வேஷி கட்டின்னு போஷி கட்டின்னு போலாம் லுங்கி கட்டின்னு போறேன் போட்டு போறேன் கழுத்துல காலரே இல்லாத ஒரு டிஷர்ட் இதெல்லாம் வந்து அவமானப்படுத்துற மாதிரி செயல் இது நான் பண்ணவே கூடாது இந்த மாதிரி நான் இதா பண்ணா கூப்பிட்டு சொல்லலாம் இது மாதிரி எல்லாம் இல்லைங்கன்னு சொல்லணும் அதே மாதிரி சில கீதா பாட்டு சில ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேலதான் தொடங்கும் நீங்கள் கலங்காத்தான பத்து மணிக்கே போய் நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் அவ்வளோ கரெக்டு கிடையாது இதெல்லாம் நம்மளால பேசிக் கறிவருக்கு எல்லாருக்கும் புரியும் ஆனால் வரவே கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவங்க ஓன் பண்ணல அந்த இடத்த எல்லா கீத பாடசாலையும் எல்லா சென்டரும் வந்து இறைவன் தான் பரமாத்மா அதுதான் ஒரு சகோதரனோ சகோதரம் கிடையாது இப்போ நான் என் வீடே கீதா பாடசாலைன்னு கொடுத்தா அதுக்கப்புறம் அந்த இறைவன் தான் ஆனால் அந்த இடத்துல வந்து நடந்துக்கும் போது அந்த இடத்தினுடைய தன்மைக்கு ஏதாவது நடந்துக்கணும் நான் டூர் டூராக போகிறேன் நான் ஒரு இடத்துக்கு போகும்போது இங்கே இந்த லெட்டர் வாங்கி லெட்டர் வாங்கி நான் போயின்னு இருப்பேன் நான் அங்கேயே தங்க வாப்பிட்றேன் அவங்க கொடுக்குற சாப்பாடுக்காக போயிட்டுருக்கோம் டைம் டு சேஞ்ச் மக்கள் மாறியாகும் எனக்கு நல்லா தெரியும் என்னோட வீடியோ வந்து நிறைய சரண்டர் சகோதரிகளும் பார்க்குறாங்க அவங்களில் யாராவது இந்த மாதிரி இனியும் குழந்தைத்தனமாக பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா மாற்றிக்கணுன்றதுக்காக சொல்கிறேன் பாருங்க நம்ம இன்டர்நெட் யுகத்தில் வாழ்ந்துன்னு இருக்கும் நீங்க பண்றதெல்லாம் வந்து ரொம்ப புச்சாத்தனமாக பண்ணுறேன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்க சென்டருக்கு ஈக்காக வராது அதுக்கப்புறம் இந்த தம்பி எனக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்குறேன் யாருக்கிட்ட லெட்டர் வாங்கணும் ஏன் லெட்டர் வாங்கணும் நான் ஒழுங்காக ரெண்டு சென்டருக்கு போகணுதான் தப்பா ரொம்ப வருத்தப்படுக்குது நான் இவங்களுக்கு நான் இந்த ரெண்டு சென்ட்ரு சென்ட்ர சகோதரிகிட்ட பேசி பஞ்சாயத்து பண்ணி சேர்த்து உடனே தான் என் வேலையா நான் இந்த மாதிரிலாம் யார்கிட்டையும் பண்ணுறது கிடையாது இவர் ஆர்வத்தின் பேர்ல ரெண்டு சென்டருக்கும் போய் நல்லா கத்துக்கிட்டு இப்ப மதுபன் போயிட்டு வந்து அங்க ரெண்டு சிஸ்டரும் பாத்துகிட்டதுனால வந்த விளைவு இனிமேல் ரெண்டு சென்டருக்கும் போக முடியாது கலம்பரம் சென்டர்ல என்ன சொல்றாங்கன்னா வாங்க கிளாஸ் கேட்டு போங்க அங்கதான் படிக்கிறது வந்து வெறும் படிச்சு விட்டுறாங்க அது இவருக்கு ஆர்வமே இல்லை இங்க ரெண்டாவது இடத்துக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன் தான் அவங்க லெட்டர் தான் வந்தாதான் சேர்த்து பேண்டாங்க மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கு இதெல்லாம் இதனால தான் எனக்கு ரொம்ப என்ன சொல்றேன்னா மாணவர்கள் அதே மாதிரி இப்போ பிரேமான நான் யூடியூப் வீடியோ போடுறேன் நிறைய மக்கள் பார்க்குறாங்க என்னோட யூடியூப் பிடிக்கலன்னா அவங்க சரவணகுமார் தம்பி இதை பார்ப்பாங்க வேற யார் ஏதாவது பார்ப்பாங்க அது வந்து நான் என்ன புரிஞ்சுடுவேன் சரவணகுமார் தம்பி இது பார்க்குறாங்க அப்படி புரிஞ்சால் எனக்கு ஒண்ணுமே அர்த்தம் புரிய மண்டல ஒண்ணுமே என்ன அர்த்தம் நான் நல்ல வீடியோ நான் நல்ல கண்டென்ட் சொன்னால் நல்ல விஷயங்கள் சொன்னால் நல்ல ஆழமான விஷயங்கள் சொன்னேன் ரொம்ப யோசிக்கிற மாதிரி விஷயங்கள் சொன்னா ஆத்மா கேட்க தான் போறாங்க அப்ப திருத்திக்க வேண்டியது நான் தானே ஸோ நான் ஒரு வீடியோலயும் எனக்கு தெரிஞ்ச நல்ல நல்ல விஷயங்கள் எப்படி எடுத்து கொடுக்க முடியும் ஓகேங்களா சோ தயவு செய்து நான் கேட்டுக்கிறது எல்லா சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் சென்ட்ரல் ரிலேட்டட் காலத்துக்கு ஏற்ற மாதிரி தயவு செய்து மாறு ஓகே ஒரு மாணவர் ஆர்வத்தின் கோடா வந்து வச்சுக்கோங்களேன் அவரை போய் நீங்க ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாம் பேசி லெட்டர் தண்ணுவா அதேவா இதே தண்ணுவா இதெல்லாம் வந்து ரொம்ப டூ மச்சு இந்த ஸ்ரீமத்த இதெல்லாம் ஸ்ரீமத் இறைவன் அப்படிலாம் சொன்னதே இல்லைங்க நீ என்னோட கோயில் நீ அடையாருக்கு வராத அண்ணாநகருக்கு வராத இப்படிலாம் இந்த விஷயத்த சொல்லாதீங்க ஏற்றுக்கவே முடியாது வேற ஒரு சுவாரஸ்யத்துக்கு அவர் அனுபவம் சொல்றேன் அடையார் சென்டர் எனக்கு தெரிஞ்ச சேவையிலே ஆகா ஓகோ சென்டர்னா அடையார் தான் சேவை அவங்கள அடிச்சுக்கவே முடியாது அங்கே ஒரு தம்பியை பார்க்கறதுக்காக அடையார் மெயின் சென்டருக்கு போயிருந்தேன் போனேன் அங்கே ஒரு பாபா ரூம் இருக்குது மெடிடேஷன் பண்ணுறதுக்காக ஸோ இந்த தம்பி எங்கே இருக்காருன்னு தெரியல நேராக ரூமுக்கு போனேன் ஏசி ஆன் பண்ணேன் கொஞ்சம் கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணேன் யாரும் ரெண்டு மூணு பேரும் வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு போனாங்க யாரும் வந்து எங்கிட்ட பேசவே இல்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஏசியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வெளியே வந்து அந்த தம்பி எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சு அந்த ரூம் போய் அவர்கிட்ட இருக்கேன் அப்போ அந்த தம்பி சொல்கிறாரு நீங்கள் வந்திருக்கீங்க எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னாரு எப்படி ராம் மாதிரி எல்லாம் செட்டப் எழுதி வச்சுக்கிங்களா என்ன இல்லைல்ல எனக்கு தெரியும் அப்படின்னாரு அப்போ அவர் சொன்னார் நீங்கள் வந்தீங்க யோகா உட்காந்து பண்ணீங்க ஏசி போட்டிங்க உட்காந்துங்க என்ன அது ஏசி போட்டிங்கன்னா என்ன அர்த்தம் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு இல்லை இல்லை எங்கள் சிஸ்டரை தவிர வேறு யாரும் ஏசி போட போடமாட்டாங்க அப்படின்னாரு அது எங்கள் அப்பந்து என்ன ஐயோ நான் உங்ககிட்ட சண்டை போடலாம் விட வரல பொதுவாக இருக்கிறத சொன்னேன் அப்படின்னாரு எனக்கு எல்லா சென்றும் என் அப்பந்து தான் இந்த சகோதரி அந்த சகோதரி அவர் அவர் சண்டைக்கு நல்லா சொல்கிறேன் உங்ககிட்டலாம் நான் சண்டே போட முடியாது அதனால நான் சொல்றேன் வந்தவங்க கிட்ட சொன்னேன் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவர் யோகா போட்டு வருவார் அப்படின்னு நான் எல்லா இடமும் என் அப்பந்தான் தான் பார்க்கறேன் அப்படி தான் போறேன் அப்படிதான் வரேன் ஓகேங்களா ஸோ செய்து சகோதர சகோதரிகள் சென்டர் நடத்துகிறவங்க அன்பை கொடுங்க இந்த சாபம் கீம் சொல்லி பயப்படுத்தாதீங்க இதெல்லாம் குழந்தை இருக்குது இருக்கு இதெல்லாம் அவ்வளோ கரெக்டும் கிடையாது இப்போ வீடியோ பார்க்குற நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறத பத்தி நான் சொல்றது கரெக்டா இது ஸ்ரீமத் பாருங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க பண்றதெல்லாம் சிஸ்டர் மத்து இல்லாட்டி ஸ்திரீமத்து அப்படிதான் சொல்ல முடியும் ஸ்ரீமத்து கிடையாது ஸ்ரீனா உயர்ந்த மத்தன வழி இறைவன் இந்த மாதிரி எந்த வாணிலேயும் பரமாத்மா சொன்னது கிடையாது நீ இந்த சென்டருக்கு போனால் அந்த சென்டர் போகக்கூடாதுன்னு இறைவன் எந்த வாணியில சொன்னது கிடையாது புரிதுங்களா அப்புறம் இவங்க சொல்கிற வேற ஒரு காரணம் எனக்கு ஏற்றுக்க முடியாத ஒரு காரணம் என்னென்னா நீங்கள் இந்த சென்டரை பற்றி அந்த இடத்துல சொல்வீங்க அந்த சென்டரை பற்றி இந்த இடத்துல எங்க உங்களை பத்தி சொல்றதுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் மட்டும்தாங்க இருக்கணும் அந்த மாதிரி தான் நீங்கள் சென்டர் நடத்தணும் வாணி எடுக்கும் போது நான் நல்லாவே வாணி எடுக்கலன்றது வந்து ஒரு ப்ளஸ் கிடையாதுங்க அது திருத்திக்கணும் இல்லை காலப்போக்கில் வாணி பாருங்களேன் எனக்கு சுத்தமாக நாளைக்கு தெரியாதுன்னா வரேன்னா வாணி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லைங்க சும்மா படிச்சுட்டு போனால் ஆனால் அந்த சென்டருக்கு ஆளுங்க வரணும் எல்லாம் பண்ணணும் என்ன அர்த்தம் எந்த காலத்தில் இருக்கும் ஸ்கூலே பாருங்க படிக்கிறீங்க அந்த ஸ்கூல் பிடிக்கலனா பையன் வந்து இங்கே படிச்சா சொல்லி தரத்து பிடிக்கலனா வேற ஸ்கூலுக்கே போயிடறா அப்போ போகக்கூடாது அவர் சார் தயவுசெய்து காலத்துக்கேற ஏற்ற மாதிரி மாறுங்க ஓகே இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் பிச்சை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ